friends, welcome to my YouTube channel. In this video, we will see how to do the kari kulambu style. First, we will add a little bit of water. We will add a little bit of water. இந்த வெங்காயத்து கூடவே வந்துட்டு ஒரு 6 பல்பு உண்டு அதுக்கு அப்புறம் ரெண்டு வந்து வரமாக எடுத்து வச்சுக்க கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சுக்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கனா வெங்காயம் வந்து வெந்துட்டு இருக்கு இது கூட நாம வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு சீரகம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் பாத்தீங்கனா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கொத்தமல்லி பாத்தீங்கனா இதுல வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நாம இதையெல்லாம் வந்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இதுக்குள்ள வந்துட்டு மஞ்சப்பொடி கொஞ்சமா நாம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்துட்டு கொஞ்சமா நாம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நாம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் தேங்காயை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நாம அதாவது ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து நாம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது வந்துட்டு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் நாம எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு வணக்கி விட்டுக்கோங்க கூட பாத்தீங்கன்னா மிளகு வந்து ஒரு 10 மிளகு போட்டுர்க்கேன் பாத்தீங்கன்னா வந்து இது எல்லாமே நல்லா வணங்கிருச்சு இப்போ நாம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸில போட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லா வணங்கி வச்சிருந்தது ஃபுல்லாமே அரைச்சு எடுத்து வச்சிட்டேன் நான் இதுக்கு அப்புறமா வந்து ஒரு வாணலை வந்து சூடு பண்ணிட்டு அதுக்குள்ள வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம இப்போ கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமா நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறமா வந்து நம்ம அரைச்சு வச்சத ஆட் பண்ணிக்கலாம் நாம வந்து இதுக்குள்ள மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவா பாத்தீங்கன்னா வெச்சுக்கங்களே ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கு அப்புறம் வந்துட்டு மட்டன் மசாலா இருந்துச்சா நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு சக்தி மட்டன் மசாலா தான் வந்து எடுத்துக்கேன் சோ நான் வந்துட்டு சக்தி மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அது வந்துட்டு ஒரு ஸ்பூன் நீங்க ஆட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அளவா இருக்கும் இதை வந்துட்டு நீங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா வந்துட்டு இது லைட்டா நுர கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த டைம்ல வந்துட்டு நம்ம வேவிச்சு வச்சிருக்கிற இந்த கறிப்பலாவை வந்துட்டு நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்க நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் விட்டீங்கனாலே போதும் என்ன வந்துட்டு குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்துட்டு இந்த காய் எல்லாமே உள்ள வந்து நல்லா வெந்திருக்கு சோ இந்த டைம்ல வந்துட்டு நம்ம அடுப்புல இருந்து இதை வந்து இறக்கிக்கலாம் கொங்கு நாட்டு கறிப்பலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ